உனது கள்ள புருஷன் இந்த நிமிஷமே சாக வேண்டாம். ஒரு வரம் ஒரு சாபம் கொடுத்திருக்கிறேன். ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணக்கெடுத்து நாள் குறித்த தங்களுக்கு இந்த கணக்குக்கா விடை தெரியாது. நாரதா,
யுகத்தை பிரித்து எனக்கு இதற்கு விட தெரியவில்லையே. என்ன செய்வது? ஒன்றும் புரியவில்லையே. இப்படி செய்தால் என்ன? அந்த பெண்ணையே பார்த்து கேள்வியை கேட்டு விடையை தெரிந்து கொண்டால் உண்மை உண்மை. கேள்வி கேட்டவளை பார்த்தால் தான் விடையும் கிடைக்கும். ஆமா, என்றால் பூலோகம் புறப்படலாமே. புறப்படலாமா? ஏன் தயக்கம்? புறப்பட்டு ஆச்சரியத்தோடு நிற்கின்றார். உன்னை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கின்றது. என்னை விதி விடவில்லையா? ஒரு நேரத்தில் என் தந்தையின் சிரத்தை கிள்ளிய போது தன் கரத்தில பிரம்ம கபாலம் ஒட்டிக்கொண்டது. அன்று பசிபினி தீராமலே சுடுகாட்டெல்லாம் சென்று பூலோகத்திலே பிணங்களை எல்லாம் வாரி உண்டு சாம்பலிலே புரண்டீர் பாவம். மீண்டும் இன்று பூலோகம் வரப்போகிறேன். அதைதான் சொல்ல வந்தேன். விதி விடவில்லை. புறப்படு, பேசுவதற்கு நேரம் இல்லை. அந்த பெண்ணை பார்த்து கேள்வியை கேட்டு புறப்படலாமா? புறப்படு, போக. உயிர் வரவில்லையே.
இந்த இடத்தை விட்டு நீ ஓடி எடுத்து வைக்க முடியாது. அடப்பாவி, சற்று யோசிக்காமல் உன் பின்னே வந்து விட்டேன். தந்திரமாக பேசி அழைத்து வந்து விட்டார். இப்போது மட்டும் எனக்கு கெட்டா போய்விட்டது. உயிரை கொடுத்துரு. உயிரை என்னால் கொடுக்க முடியாது நாரதா. இதற்கு நீதான் ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். இந்த பிணத்துக்கு உயிர் வருவதற்கு உபாயம் சொல்ல வேண்டும். ஆமா தாத்தா, இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அதோ பாருங்கள், பூலோகத்திலே ஒரு வில்வ மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா? அதாவது பூலோகத்திலே பார்க்கின்ற பாமர மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், சிவன் பூஜையிலே காளி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவன் பூஜையிலே காளி புகுந்ததா அல்லது கரடி பூஜையில சிவன் புகுந்தாரா? ஒரு நேரத்தில் ஒரு குரங்கை கரடி துரத்தி சென்றதா? அந்த குரங்கு தன்னை காத்துக் கொள்ள மரத்துக்கு மேல் உட்கார்ந்து விட்டதா? கரடி பார்த்ததா, ஏய் குரங்கு, நீ மரத்தில் ஏறிவிட்டால் உன்னை விடுவேன். மரத்து கீழே உட்கார்ந்து விட்டதா? உறங்கு பார்த்ததாம் குரங்கு. அடடா, நான் உறங்கி கீழே விழுந்தால் எப்படியும் இந்த கரடி தின்றுவிடுக்காகவே. இரவெல்லாம் உறக்கம் இல்லாமலே அந்த மரக்கிளை இருக்கும் இலைகளை கிள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறதா? அங்கு ஒரு சிறிது சிவலிங்கம் இருப்பதை குரங்கும் பார்க்கவில்லை, கரணியும் பார்க்கவில்லை. உமா பார்வதி பார்த்து விட்டார். சுவாமி, அதோ பாருங்கள், பூலோகத்திலே ஒரு குரங்கானது தங்களுக்கு சிவலிங்க பூஜை செய்ய சொன்னார்கள். சொன்ன உடனே என்ன செய்தீர்? இருவருமாகவே கைலமா மலையை விட்டு விட்டு பூலோகத்தில் இருந்த மரத்து கீழே வந்தி மரத்தடியில் வந்த போது கரடி பயந்தோடி விட்டது. இப்போ சொல்லுங்கள், சிவன் பூஜையில கரடி புகுந்ததா அல்லது கரடி பூஜையில் சிவன் புகுந்தாரா? யாரதா, கரடி பூஜையில் தான் நான் புகுந்து. ஏன் பார்க்கின்ற பாமர மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஏம்பா சிவன் பூஜையில கரடி வந்த மாதிரி வந்து அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரமனை பழிக்க கூடாது. ஏண்டா விழுந்த கர்ண மாற்றம் தாத்தா? அப்போது என்ன உரைத்தா? ஏ வானரவி, ஐந்து அறிவழுத்த வானரமா இருந்த போது இந்த மண்ணில் எண்ணெய் நீ வழங்கியதா? நீ ஒரு சக்கரவர்த்தி அப்புறக்க வளர்த்து கொடுத்தி. அந்த குரங்கு கேட்டது. அஞ்ஞானம் இல்லாத ஒரு குரங்குனால் அறியாமல் செய்த தவறுக்கு இந்த மண்ணிலே நான் சக்கரவர்த்தி பிறக்க வேண்டும் வரத்தை கொடுத்தேன். அப்படியே பிறப்பதானாலும் நான் வானர முகத்தோடு பிறக்க வேண்டும் வரத்தை கேட்டது. அப்படி என்றால் இந்த மண்ணிலே நீ முசுகுந்த சக்கரவர்த்தியா பிறப்பா என்று வரத்தை கொடுத்தாய். இந்த மண்ணிலே தோன்றிய சக்கரவர்த்தி, முசுகுந்த சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, அஜ சக்கரவர்த்தி, மணிநீதி சோழ சக்கரவர்த்தி, சிவி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திக்கெல்லாம் இடம் கொடுத்த வள்ளலி. அதோ பாருங்களேன், அந்த வில்வ மரத்தை ஒரு கிளையிலே மூன்று இலை உண்டா? அந்த மூன்று இலையிலும் மும்மூர்த்தி இருக்கிறார்களா? எவன் ஒருவன் வில்வ தடையெடுத்து ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் சிறந்தோங்கி வாழ்வாடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அந்த வில்வ மரத்தில் இங்க போங்க. சீக்கிரம் சரி செய்து விட்டு உனக்கு விளையாடுவதற்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஒரு பொருளை எங்கு தொலைத்தோம் அங்குதானே அதை தேட வேண்டும். புரியலையா? உன் கணவன் உயிரிழந்தவன் யாரு? அந்த யமன் தானே. அந்த யமனை விட்டு விட்டேன். அப்பாவி தெய்வங்களை அழைத்து வந்து அவரவரை மரத்தில் உட்கார வைத்து விட்டேன். உன்பட்டு அந்த யமனை அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன். வரும்போது உட்கார்ந்து சொல்வேன். மரக்கால் பாதத்தை பற்றிக் கொள். பிறகு நான் பார்த்துக் கொள்வேன். ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி பிடிக்க வேண்டிய உயிரை சித்திரகுப்தன் வார்த்தையை கேட்டு வெள்ளிக்கவையை பிரதட்டி ஆகையால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நாழ்கை ஆகும் ஆகும் என்று எதிர்பார்த்து மதுரையில்
சிறிய மாமனார்களே, இதுவரை உன்னுடைய அண்ணன் மகர்கள் 51 பெண்கள் திருமணம் நடந்து கூட இந்த வைவசுதா பட்டணத்திற்கு வந்தது கிடையாது. அந்த சந்திரனுக்கு 27 பெண்களையும், காசிமா முனிவருக்கு 13 பெண்களையும், இந்த யமதர்மனுக்கு 10 பெண்களையும், இருப்பவள் ஒருவள் தாட்சாயி, அந்த ஈசனுக்குரியவள். அப்போ இது கூட 51 பெண்கள் திருமணம் நடந்து கூட இந்த வைவசுதா பட்டணம் வந்தது கிடையாது. வந்ததின் காரணம் என்ன தெரியவில்லை. அவருங்கள் நீ தர்மத்துக்குரியவன், யான் அதர்மத்தை செய்யக்கூடிய அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இந்த அரியணை இயக்கம் ஏழைய பருவதமனை கீழே அக்கினியால் அமரங்கள் மாமா நீ உரைக்கிறாய் என்பதற்காக தான் உன் வாக்குறாள். குறிப்பவனா யமனா இருந்தால
உள்ள விதி ஒன்றுதான். இதுவரை பூலோகத்திலே யமன்தான் உயிரை பிடித்தவன் யாராகிலும் பார்த்திருக்கல? ஒருவன் இறந்து விட்டால் அவன் ஜுரமடி திறந்து விட்டான், மற்றவன் இறந்து விட்டால் அவன் பாம்புகளை திறந்து விட்டான், மற்றவன் இறந்து விட்டால் அவன் தேல் கொட்டி இறந்து விட்டான், மற்றவன் இறந்து விட்டால் அவன் ஆச்சல்ல இறந்து போனான்னு சொன்னான். ஆனால் இப்போது கணக்கெடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், கொரோனா என்ற கொடிய நோய் தான் வதைக்கிறது, ஆனால் யமன் தான் பிடிக்கிற யாரும் சொல்லி. ஆமா, அப்படி அல்ல, பூலோகத்திலே அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது, ஆகையால் கொரோனா என்ற வைரஸை விட்டு மக்களை அள்ளிக்கொண்டிருக்கிறேன். வைர சுதா பட்டணத்திற்கு புறப்படுங்கள், அந்த பெண்ணை சந்திப்போம். அப்படியா? நீ நல்லா இருக்க மாட்டா, அப்படியே
தவறை செய்தவன் எவனாயிலும் தண்டனை அனுபவித்து தர வேண்டும். நீ தவறை புரிந்தவன். இந்த சிவமணி ஆயுட்காலம் ஆயுட்காலம் அடிக்கிறது. ஆனால் சித்திரமுக்தன் வார்த்தை கேட்டு தெரிந்தால் நமக்கு அழிவு என்பதற்காகவே இவன் ஆவி ஒரு பஞ்சாத்திர படைத்து விட்டாய். அது எனக்கு தெரிந்து விட்டது. உனக்கு தெரிந்தால் 14 லோகத்திற்கும் தெரிந்தால் அர்த்தம். கலக்காரர் கலக்காரமாமா சித்தன்னை கொடுமையிலே சிக்கியிருந்த பத்மாவதி கள்ளம் கவனம் இல்லாமல் இந்த பிணத்துக்கு மாலை சூடினாள். நானாகத்தான் வந்து தீர்க்க சுமங்கள் யவவா என்று வாக்களித்து இங்கு மும்மூர்த்தி அழைத்து வந்திருக்கிறேன். உயிரை கொடுத்து வருவாய். இந்த பெண் என்ன அத்தான் என்று சொல்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன்? என் தந்தை எங்கு? சிவமணி நீங்கள் யார்? நான் தான் நாரதன். ஓ, கலகம் செய்யும் நாரதரா? கலகம் தான் எங்களை தெரிகிறது. நான் போட்டாவில் பார்த்திருக்கேன். அவன் தான் என் உயிர் பூச்சுவன். இவன் என்று சொல்லக்கூடாது. சிவமணி, இவள் யார் தெரியுமா? அவர் இவன் தான் உன் மனைவி. இவன் எப்பேற்பட்டவள் தெரியுமா? இவன் ஒரு காலத்திலே அதாவது தேவருக்கெல்லாம் உபகாரியா இருந்தவள். இன்று உன் உயிரை வரவழைத்தவே அவள் தான். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இவள் ஒரு மன்னனுக்கு மனைவியாக பிறந்தவள். அதற்காக தான் இவள் உன்னுடைய உயிரை வரவைத்திருக்கிறார். இப்போதே நீ பிணமான போது நடந்த திருமணம் அது திருமணமே அல்ல. இன்று மும்மூர்த்தி முன்னே நடக்கிறதே இதுதான் பத்மாவதி திருமணம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குழுவினரால் இன்று இரவு நடத்திய நாடகமும் பத்மாவதி திருக்கல்யாணம், பத்மாவதி திருக்கல்யாணம், பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகத்தை எங்கள் சித்தறிவிற்கு எட்டி நடத்தினோம். இதிலே குற்றம் குறை இருப்பினும் பெற்ற தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் சிறந்தாத்து கரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.